சென்னையில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் லேசாக ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று கனமழையும் நாளை மிக கனமழையும் பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பல்வேறு வானிலை சார்ந்த ஆய்வுகளை நம்மோடு பகிர்வதற்காக வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்ப சென்னையில மழை நேற்று இரவிலிருந்தே தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இப்ப 3 நாட்களுக்கு அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது, அதோட தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த மழைய? கண்டிப்பா. அதாவது சென்னை மட்டும் இல்ல, நீங்க ரேடார் இமேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகள்ல இருந்து டெல்டா வரைக்கும், டெல்டா அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் கூட நம்ம வந்து மழை மேகங்களை பார்த்துட்டு இருக்கோம். பரவலா கடலோர பகுதிகளில் பல இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு, சில இடங்கள்ல பலத்த மழை பெஞ்சிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம மழை பார்த்திருக்கோம், நள்ளிரவு முதல் அதிகாலை வரை. இப்ப இந்த மழை வந்து இன்னும் எவ்வளவு நேரம் தொடரும் இந்த பகுதிகள்ல எல்லாம்? சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை மேகங்கள் கரை கடந்து தற்போது சென்னைக்கு மேற்கு புறம் நகர்ந்துருச்சு. அதனால சென்னைக்கு இப்போ வந்து படிப்படியாக மழை, அடுத்த சில மணி நேரங்களில் மழை கம்மியாயிடும். பாண்டிச்சேரி அதாவது மரக்காணம்லேருந்து டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் இன்னும் கடல் கடி பக்கத்தில் இருக்கு, அது வந்து மழை கொடுக்குவாங்க. உட்புற பகுதிகளில் நள்ளிரவு முதல் கரையோர பகுதிகளில் பெஞ்ச மழை வந்து இப்போ உட்புற பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ வட தமிழகம் மற்றும் அதனை சார்ந்துள்ள உட்புற பகுதிகளில் நம்ம வந்து மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். இங்க இந்த ஸ்பெல் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில தொடர்ந்து அதே அளவுல மழை பெய்யும் போதுதான் இந்த தண்ணீர் தேக்கம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்படியான ஸ்பெல்ஸை இந்த சமயத்துல நம்ம எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா இதுல என்ன இதுன்னா வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வானிலை படிவங்கள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி கிட்ட சென்னை வட தமிழகம் கிட்ட வந்து அப்படியே உட்புற பகுதிகள் நகர்ற மாதிரி தான் காமிச்சிச்சு. ஆனா கடந்த ஒரு 24 மணி நேரமா நம்ம வானிலை படிவுகளை பார்த்தோம்னா ஒரு டிலே இருக்கிற மாதிரி காட்டுது. அப்ப என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு சில சமயங்கள்ல நம்ம வந்து கடல்ல வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த சுழற்சியானது ஒரே இடத்துல நீடிக்கிற பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரே இடத்தில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். அது அது வந்து எந்த இடங்கிறது வந்து இப்ப நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அது சுழற்சியை பொறுத்து. பட் நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சீர்காழி நடந்த நிகழ்வோ இல்ல தூத்துக்குடியில நடந்த நிகழ்வோ அந்த மாதிரி ஒரு ஒரே இடத்துல தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய நிலையை நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமா. 3 நாட்கள்ல 47 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அது எந்த அடிப்படையில இந்த 3 நாட்கள்ல இந்த இவ்வளவு அந்த தீவிரம் என்பதை அடைவதற்கான காரணம் என்ன சார்? 2-3 விஷயம். ஒண்ணு வந்து ஒரு இதுதான் வந்து மழை அளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கடந்த ஒரு வாரம் 10 நாளா தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் பெய்து வரும் மழை அளவை பார்த்தோம்னா வானிலை படிவங்கள் கணிச்சதை விட சற்று அதிகமாக தான் இருக்கு. இதுக்கு வந்து 2 நாள் முன்னாடி முந்தானத்து மதுரையில் நடந்த மழை இல்லை, நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த மழை, எல்லா இடமுமே வந்து பரவலா வானிலை படிவங்கள் எங்க அதிக மழை பெய்யும்னு காமிச்சதோ அங்க பெய்த மழை அளவுகள் அது அந்த அளவையும் சற்று தாண்டி தான் இருந்திருக்கே தவிர அது குறைந்தது இருந்தது. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப இந்த குவாண்டமை வந்து பாக்குறது வந்து வந்து என்ன சொல்றது சரியான பார்வையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி சலனம் ஓரிடத்தில் நிலை கொண்டுள்ளாலும் இருந்தா இல்ல நகர்வு மெதுவா இருந்தா மழையின் தாக்கம் அதிகரிக்கும். அதுதான் சொன்னேன், இப்ப முதல்ல வந்து நம்ம வந்து 14 முதல் 16 மாலை வரைக்கும் எதிர்பார்த்த நிகழ்வு இப்ப 17ஆம் தேதி கூட மழை பலத்த மழை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த குவாண்டமை விட்டுட்டு இது வந்து ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நம்ம பார்க்கணும். கடலோர பகுதியில் பல இடங்களில் பலத்த மழை, சில இடங்களில் மிக பலத்த மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து இன்று முதல் 17ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து அந்த ஒரு ஒரு 3-4 நாட்களை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும். கடந்த சில நாட்களாகவே பார்க்குறோம் இரவு நேரங்களில் அதிகாலை வரைக்கும் அந்த மழை தொடருது, அதற்கு பிறகு மழை இல்லாத ஒரு சூழலில் நம்ம பார்க்குறோம். இந்த 3 நாட்களும் அப்படி தான் இருக்குமா? இதற்கு பிறகும் இன்னைக்கு மழை தொடர்ந்தால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய தேவை ஏற்படும் நினைக்கிறீங்களா? வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும்
அந்த மேக்சிமான்னு சொல்லுவாங்க, அதாவது மழை அதிகம் பெய்யக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா அது நள்ளிரவு முதல் அதிகாலை நேரம் தான். இதுக்கு வந்து ரெண்டு சமயங்களில் மட்டும்தான் வந்து இதுக்கு மாறுபடும். ஒன்று வந்து நான் சொல்றது கடலோர பகுதிகளில், ஒன்று வந்து ஒரு புயலோ ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கரை கடக்கும் நிகழ்வு, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்கும் நிகழ்வு மிக அருகில் இருக்கும்போது தொடர்ந்து பகல் நேரங்களிலும் மழையின் தாக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலையில், அதாவது இந்த சலனம் வந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் கடலில் தள்ளி இருக்கும்போது மழையின் தன்மை நள்ளிரவு முதல் அதிகாலை நேரம் அதிகமாக இருக்கும் கடலோர பகுதிகளில். இந்த மழை மேகங்கள் உட்புற பகுதிகளில் போகும்போது உட்புற பகுதிகளில் காலை மாலை மதியம் மாலைன்னு படிப்படியாக மேற்கு பகுதிகளில் நகரும் போது மழை அங்கு அதிகரிக்கும். இதுதான் வந்து வடகிழக்கு பருவமழை காலங்கள் மழையின் தன்மை. ஸோ நமக்கு சென்னையில் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஸ்கூல் திறக்கிற டைமில் அதிக மழை பெய்யும் போது ஏன்னாவது பள்ளி கல்லூரிகளில் நம்ம லீவ் விடுறோம், சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா மழை அதுக்கப்புறம் நின்று போயிடுது, பகல் நேரங்களில் இருக்கிறதுல சாயந்தரம் திரும்ப மழை வருது. இது வந்து மழை பெய்த அளவு ஒன்று பெய்யக்கூடிய சாத்தியம் என்னன்னு, அந்த நாளில் வந்து பெய்யக்கூடிய சாத்தியம் என்னன்னு பார்த்து வந்து விடுறப்ப என்ன ஆகுதுன்னா சில சமயங்களில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சில சமயத்தில் வந்து நமக்கு அது வந்து தப்பாக கூட போகலாம். நாளை என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை வந்து கடலோர பகுதிகள் வடகடலோர பகுதிகளில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அதிகமான மழை 3 நாட்களுக்கு பெய்யும் என்ற இந்த எச்சரிக்கை குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பரவலாக அந்த மழையினுடைய தாக்கம் இருக்குமா? கடலோர பகுதிகளில், அதாவது டெல்டா முதல் தெற்காந்திர கரை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் முதல்ல மழை அங்கதான் அதிகமாக இருக்கும். இந்த சலனம் வட தமிழக பகுதியை கடந்து உட்புற பகுதியை நோக்கி நகர்ந்து தென்னிந்திய தீபகற்பத்தை கடந்து அரபிக் கடல் பகுதிக்கு நகர்வதாக தான் வானிலை படிவங்கள் காட்டுது. அப்படி நகரும் போது என்ன ஆகுதுன்னா உட்புற பகுதிகளிலும் மழையை எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகள் அளவுக்கு அதீத கனமழை இல்லைனாலும் உட்புற பகுதிகள், ஏன்னா உட்புற பகுதிகளில் சாதாரணமாக அவ்வளோ மழை பெய்யாது கடலோர பகுதி அளவுக்கு, அங்கு பெய்யக்கூடிய இயல்பிற்கும் அதிகமாக அங்கேயும் மழையை எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இன்டீரியர் தமிழ்நாடு, அதாவது வேலூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர், அதே மாதிரி அதனை ஒட்டிய வடமேற்கு தமிழக பகுதிகள் கிருஷ்ணகிரி கர்நாடக பகுதிகள், இது மாதிரி அது கிழக்கிலிருந்து மேற்காக நகரும் போது உட்புற பகுதிகளில் பரவலாக நம்ம பலத்த மழையை புதன்கிழமையிலிருந்து எதிர்பார்க்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி திரு ஸ்ரீகாந்த், இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்றது அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு மற்ற இடங்களில் அதிகமான வெள்ள பாதிப்புகளில் பார்த்தோம் மற்ற மாநிலங்கள்லாம், அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இது பலமுறை நான் சொன்னதுதான், கடல் வெப்பம் அதிகமாக இருக்கு, தென்னிந்திய தீபகற்ப பகுதியை சுற்றியுள்ள கடல் வெப்பம் அதிகமாக இருக்கு, அதனால வந்து மழையின் தன்மை இயல்பிற்கு அதிகமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதீத மழை பொழிவுகளுக்கு தயாராக இருக்கணும், வரலன்னா நல்லது, நானும் சந்தோஷமா இருப்பேன். பட் அதீத மழை பொழிவு நிகழ்வுகளுக்கு நாம் தயாராக இருப்பது மிகவும் அவசியம். நன்றி திரு ஸ்ரீகாந்த், அதிகாலையிலேயே எங்களோட நேரலையில் இணைந்து மழையினுடைய தாக்கம் குறித்த பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. நன்றி.